நாட்டில் நடக்கும் அராஜகங்களை அடக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இன்று என் சிந்தையை செயல் சொல்லு வந்த வழியெடுத்துக்கிற அவனை பேசிட்டு தான். இன்று என் சிந்தையை செயல் சொல்லுமா இருக்க வேண்டும். கனவிலும் ஒரு உயிருக்கு சிகிச்சை கூட அனுப்பும். அவளை பெரிய பிள்ளை பார்த்து பேசுறேன். அவளை கொடுமைட அரசியல் நடத்திட்டு இருக்கான். எங்க பார்த்தாலும் வதா சொல்லி எச்சுத்து போட வரி போட வர்றது வந்துருச்சுவான். எச்சுத்து போட வருத்துப்பான் வெங்கத்து போடான் கூட ஏமாத்து போடாது. அந்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகளாக நடக்கும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அரசியல் இப்போ பேசுறது தான். ஏன்னா ஆன்மீகவாதி நான் ஆன்மீகவாதிக்கு இது அவசியமானு கேட்டேன். ஆமாம் முருகை நான் ஆன்மீகவாதி தான். ஏன்னா அரசியல் பொறுத்துட்டேன். அரசியல் அராஜகம் நடந்தால் முருகை பொருள் வந்துடும். இப்போ நடக்கக்கூடிய அரசியல் நடந்துருக்கு. ஆன்மீக அராஜகம் அரசியல் அராஜகம் எல்லா அராஜகத்தை கட்டுப்படுத்தி உலகத்தை காப்பாற்ற கடமை அகத்திய சமாசத்துக்கு உண்டு. நம்ம சக அன்பருக்கு உண்டு. இப்போ பேசலையா என்னென்ன செய்வீங்க? நீ சொட்டு பாரு என்ன ஏன்னா பேசிட்டு அரசியல்வாதிகளை உங்களை அழிப்போம்னு சொன்னேன்னா என்ன விஷயம்? அரசியல் அரசியல்வாதி இல்லை அராஜக அரசியல்வாதியா பண்புள்ள மக்கள் இருக்கா இல்லையா? அதை பேசிட்டு மறுபடியும் பார்த்துக்கிட்டு பார்த்த பண்புள்ள அரசியல்வாதிகளுக்கு அகத்தீசல் முருக பெருமான் தாய் போட்டிருப்பான். ஆனால் அரசியலை வைத்துக்கொண்டு பொருள் சம்பாதித்தால் பொருளை திருடினால் பதிக்கிறாள் உங்களால் வாழ முடியாது. நிச்சயம் உங்களால் வாழ முடியாது. என்னடா அது இவ்வளோ பெரிய வார்த்தை? ஆமாடா பேசடா. அராஜக அரசியல்வாதிகளே உங்களை கட்டுப்படுத்துவோம் எதிர்த்தாலும் அடிச்சை விடுறா பதிவு ஆகிட்டு இருக்கு. போயிட்டு கொள்ள பேசிட்டு இந்த பேசுறது போகிற மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஜூலை 1ஆம் தேதி ஆன்மீகதா ஜூலை 1ஆம் தேதி அராஜக அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்துவோம். அடகாவிட்டால் அழிப்போம். அடக்கிட்டால் அவன் வந்து கட்டுப்படுத்தி மீறி அவன் வந்து நான் நெறிப்பட்டு வாழ்வேன் என்றால் காப்பாற்றப்படுவோம். ஆனால் மீறினால் உங்களை அடிச்சிடுவோம். நாங்கள் வந்திருக்கிற முருகன் வந்து பேசிகிட்டு இருக்கிறான். பல முறை பேசிட்டு வரேன். ஆன்மீக அரசியல் அரசியல் வச்சு பேசிட்டு வரோம். ஆனால் ஒன்றும் நினச்ச முடியாது. என்ன செய்ய முடியும்? நாங்கள் தான் உடைய எங்கிட்ட காசு விரும்ப மாட்டேறாங்களா? ஆகவே உலக மக்கள் பேசிகிட்டு இருக்கா முருகன் தான் பேசிட்டு இருக்கான். ஆகவே காலத்திற்கும் போதே என்று சிந்தை செல்மாந்துருவோம். ஆகவே இந்த அகத்திய சர்மா சங்கம் ஆட்சிக்கு வந்தால் அகத்திய சர்மா சங்கம் ஆட்சிக்கு வந்தால் பருவமழை பெய்யும். இயற்கை சீற்றம் இருக்காது. எல்லாம் நிம்மதியாக வாழலாம். எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்கலாம். ஆகவே பண்புள்ளவர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் பஞ்சபரார்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அராஜகவாதிகளுக்கு மட்டும் சோதனை காலம். ஆன்மீக அரசியலும் அரசியல் அராஜகவாதிகளுக்கு மட்டும் சோதனை காலம் இருக்கும். அவன் திருத்திலாம் மாறிக்கலாம். ஐயா நான் தவறு செய்யா மனிதன் தானே சரி மாற்றிட்டு போவான். ஆக தவறுன்னு சொல்லுக்கொண்டா காப்பாற்றப்படுவோம். அப்படின் செய்வான்னு சொன்னால் குடிச்சுவான். அது பெரிய ஒரு ஆற்றல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.